அரசு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அதிமுக தயாராகக்கூடிய மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில இந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் கமிட்டிகள் அமைப்பதற்கான பொறுப்பாளர்களை நியமனம் செய்திருந்தார். ஆலோசனை கூட்டம் என்பது தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட வாரியாக அதிமுகவை பொறுத்தவரை அமைப்பதில் இருக்கக்கூடிய 75 மாவட்டங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தொகுதி வாரியாக பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பொறுப்பாளர்கள் பூத் கமிட்டிகள் அமைப்பதற்கான அதிமுக நிர்வாகிகளை தேர்ந்தெடுப்பது மற்றும் இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மகளிர் அமைப்புகளை ஏற்படுத்துதல் போன்ற பணிகளை அவர்கள் உருவாக்க வேண்டும் என்பது தொடர்பான உத்தரவு என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த உத்தரவை முறையாக பின்பற்ற வேண்டும், நாடாளுமன்ற தேர்தலுக்கு குறுகிய காலமே இருக்கக்கூடிய நிலையில இந்த பூத் கமிட்டிகள் அமைப்பது தொடர்பான பணிகளில் துரிதம் காட்ட வேண்டும், எவ்வாறு பூத் கமிட்டிகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவதற்காக புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மாவட்ட பொறுப்பாளர்களுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். அந்த ஆலோசனையுடைய முடிவில் எத்தனை பூத் கமிட்டிகள் எத்தனை தொகுதிகளில் அமைக்கப்பட இருக்கிறது என்பது தொடர்பான ஒரு விரிவான ஒரு செய்தியாளர் சந்திப்பும் அந்த தினம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அண்மை விவரங்களுக்கு நன்றி சிவா.